மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுவதால் இன்று முதல் 6ஆம் தேதி வரை 144 தடை நடைமுறைக்கு வருகிறது. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து அங்கு போராட்டம் வெடித்தது. மாநிலம் முழுவதும் பெண்கள் உள்ளிட்டோர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ரேஹானா, ஃபாத்திமா மற்றும் கவிதா ஆகியோர் கோவிலுக்குள் செல்ல முயன்றதால் அங்கு பதற்றம் மேலும் அதிகரித்தது. ஐப்பசி மாத பூஜை நிறைவடைந்ததை அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மூடப்பட்டது. இந்நிலையில் மண்டல பூஜைக்காக திங்கட்கிழமை நடை திறக்கப்படுகிறது. இதனையொட்டி இன்று நள்ளிரவு முதல் நவம்பர் 6ஆம் தேதி வரை பம்பை, நிலக்கல், சன்னிதானம் மற்றும் இளங்கவள் ஆகிய பகுதிகளில் 144 தடை நடைமுறைக்கு வருகிறது. இதனையொட்டி பாதுகாப்புக்காக ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனா்.